சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க நெஞ்சிற்கனிய நேயர்களுக்கு அன்பிற்கனிய வணக்கங்கள் புதிய புதிய வடிவங்கள்ல வெளிப்பட்ட வண்ணம் இருக்கு உதயநிதி கனிமொழி டீம் இடையிலான அந்த வாருங்க இப்போ ஒரு புது பஞ்சாயத்து இரண்டு அமைச்சர்கள் உதயநிதி மீது மன புழுக்கத்தில் மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருது அடுத்து உதயநிதியுடைய தெக்கத்தி விஜயம் திமுக மட்டும் கிடையாது அதிமுக எக்கச்சக்கமான புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு ஒரு முக்கியமான மாஜி அவர் டார்கெட் செய்யப்படுகிறார் இதன் தொடர்ச்சியாகவே எஸ் வேலுமணியை சிக்க வைத்த ராஜேந்திர பாலாஜி எக்கச்சக்கமான கொதிப்பு அவங்களுடைய முகத்தில் வெளிப்பட்டு கொண்டு அதற்கடுத்து எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான லிஸ்ட் இதன் தொடர்ச்சியாகவே ஆளும் தரப்பில் ஒரு முக்கியமான வாரிசு பிரமுகருக்கு எக்கச்சக்கமான அர்ச்சனை எல்லாமே அந்த பசை விஷயம்தாங்க இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரிக்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன பேச்சு வணக்கம் பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக புயல கிளப்பியிருக்குங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரும் வந்துட்டு சனாதன அவதூறு செய்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுங்க அப்படின்லாம் அவரு கோபப்பட்டிருந்தாரு சில அசைன்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார் இதற்கு மத்தியில் தான் இப்போ ஜி டுவெண்ட்டி மாநாடு செப்டம்பர் ஒன்பது செப்டம்பர் பத்து தொடங்கியிருக்கு பல விஷயங்களும் உள்ளுக்குள்ளார ஓடி இருக்குது அதனுடைய விரிவான தகவல்களை நம்முடைய அடுத்தடுத்த காணொலிகளில் விரிவாக பார்க்கலாங்க சரி இப்ப நம்முடைய தமிழ்நாட்டு பரபரப்பு என்ன அப்படிங்கறத பார்ப்போங்க உதயநிதியின் கால் சட்டன துண்டித்த கனிமொழி என்ன நடந்தது துறை ரீதியிலான ஆய்வு கூட்டத்துக்காகவோ திமுக உடைய செயல் வீரர்கள் கூட்டத்துக்காகவோ தூத்துக்குடிக்கு செப்டம்பர் நாலாம் தேதியை பயணிச்சாரு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இதற்காக அமைச்சர்கள் திருமதி கீதா ஜீவன் திரு அனிதா கிருஷ்ணன் ஆகியோர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே அவங்களும் செய்ய தொடங்கினாங்க அதே நேரத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளருமான திருமதி கனிமொழி அவங்களுக்கு தலைமை கழகத்திலேருந்து முறையாக இப்படி வராரு அப்படிங்கிற எந்த விதமான தகவலும் கொடுக்கலைங்க ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது தூத்துக்குடிக்கு போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அத்தா நான் தூத்துக்குடிக்கு வரங்கத்த அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு தகவல் சொல்லியிருக்காரு வாழ்த்திட்டு உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க கனிமொழி உதயநிதியுடைய நிகழ்ச்சிக்கும் கனிமொழி போக கிடையாதுங்க முன்கூட்டியே சொல்லாததால ஏற்கனவே சென்னையில பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஒப்பு கொண்டு விட்டார் அக்கா ஒரு துணை பொதுச் செயலாளருக்கே கொடுக்கப்படுகின்ற மரியாதை இதுதானா அப்படின்னு எக்கச்சக்கமாக கொதிக்கிறாங்க கனிமொழியோடைய ஆதரவாளர்கள் உதயநிதி மீது மனப்புழுக்கத்தில் புழுக்கத்தில் இரண்டு அமைச்சர்கள் திமுகவுடைய இளைஞரணி துணைச் செயலாளரான திரு ஜோயல் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக அறியப்பட்டாலும் கூட உள்ளூரில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை மீறி அவரால் கால ஒன்ற முடியலைங்க இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலினுடைய தூத்துக்குடி பயணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள கிட்டத்தட்ட நூறு அடி கொடி கம்பத்தில் கொடியேற்ற வைத்து உதயநிதி ஏற்ற வைத்து தடபுடல் வரவேற்பும் கொடுத்துருக்காரு அதோடு நிற்காம தன்னுடைய வீட்டுக்கே அழைத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆளுயிர வெள்ளி செங்கோலியும் பரிசளிச்சிருக்காரு இந்த பயணம் முழுக்கவே உதயநிதி ஸ்டாலினும் எக்கச்சக்கமாக ஜோயல் கிட்ட நெருக்கத்தை காட்டியிருக்காரு இது போதாத லோக்கல் அமைச்சர்களுக்கு கோபம் வர அமைச்சர்கள் திருமதி கீதா ஜீவனு திரு அனிதா கிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே இதுல தாங்க எக்கச்சக்கமான மனப்புழுக்கம் அப்படிங்கிறாங்க உள்ளூர் உடன்பிறப்புகள் நம்முடைய கழுகார்கிட்ட உதயநிதியிடம் வாடகை வாங்காத இசைக்கு டென்ஷனில் எகிரும் மாவட்ட புள்ளிகள் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய தெற்கு சுற்றுப்பயணம் திமுகல மட்டும் இல்ல அதிமுகக்குள்ளையும் எக்கச்சக்கமான காரத்தை அள்ளி தெளிச்சிருக்குங்க இதற்கு முழு முதற் காரணம் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு இசக்கி சுப்பையா தாங்க அப்படிங்கிறாங்க கழுகார்கிட்ட அந்த மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் என்னன்னா தென்காசியில் உதயநிதி ஸ்டாலினுடைய நிகழ்ச்சி நடந்தது இல்லையா அது இசக்கிக்கு சொந்தமான ஒரு மகாலில் தாங்க இது மட்டும் இல்ல ஒரு வாரத்துக்கு முன்பாக சிட்டிங் அமைச்சரான திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியும் அதே மகாலில் தான் நடந்திருக்கு இந்த இரண்டு நிகழ்ச்சிக்குமே இசக்கி ஒரு பைசா கூட வாடகை வாங்கலை இதை கேள்விப்பட்டவன தான் எக்கச்சக்கமாக டென்ஷனில் கொதிச்சிருக்காங்க அதிமுக அதிமுகவுடைய மாவட்ட புள்ளிகள் இது சம்பந்தமா விவரம் கேட்க ஏங்க இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது கட்சி வேற தொழில் வேற அப்படியே அமைதியா போயிடுங்க அப்படின்னு கோபத்துல பேசியிருக்காரு இசக்கி சுப்பையா இந்த விவகாரம் எல்லாவற்றையுமே மேலிடத்துக்கும் கொண்டு போயிருக்காங்க மாவட்ட புள்ளிகள் என்ன சங்கதி அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் தங்கும் விடுதிகள் பெரிய பெரிய மகால்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான தொழில்களை இசக்கி நடத்திட்டு வராரு சோ அதனாலேயே தரப்போடு இணக்கமான ஒரு போக்கையே கடைபிடிக்கிறார் இசக்கி அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நிலத்தில் முதலீடு கொதிப்பில் மேலிடம் வாரிசு பிரமுகருக்கு எக்கச்சக்கமான அச்சனை கடந்த ரெண்டரை வருட ஆட்சியில் பார்த்தோம்னா கட்சிக்காக வந்த மிகப்பெரிய அளவிலான அந்த பசை எல்லாவற்றையுமே ரெண்டு பேர்கிட்ட முக்கியமானவர்கள்ட்ட கொடுத்து வச்சிருந்தது மேலிடம் அதுல ஒருத்தர் அண்ணாநகர் நகர் வாரிசு பிரமுகர் யார் அப்படிங்கறத இன்னும் கெஸ்ட் பண்ணிருக்க முடியும் அதில் தான் தனக்கு வந்த பசை எல்லாவற்றையுமே நிலத்துல எக்கச்சக்கமாக முதலீடும் செஞ்சிட்டாரு அந்த வாரிசு பிரமுகர் இப்ப என்ன பஞ்சாயத்துனா நிலத்துல முடங்கி இருக்கக்கூடிய அந்த பசை எல்லாவற்றையுமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வெளியில் எடுக்க முடியாது அப்படிங்கிறதால எக்கச்சக்கமான கொதிப்பில் இருந்துட்டு இருக்கு மேலிடம் இதை ஒட்டி தான் யாரை கேட்டு இப்படி நீ செஞ்ச இது சரியா அப்படின்னு எக்கச்சக்கமாக வாரிசு பிரமுகருக்கு அச்சனையும் மேலிடத்துல இருந்து விழுந்திருக்கு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க நம்முடைய கழுகாருக்கு திமுக உடன்பிறப்புகள் தட்டி விட்டிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டிங்களா வேலுமணியை சிக்க வைத்த ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் சிவகாசியில் நடந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியில உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு வாய் திறந்திருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே எனக்கு ஏற்படுத்திய பிரச்சனையின் போது எனக்கு பாதுகாப்பு கொடுத்து பத்திரமாக வச்சிருந்தது அண்ணன் எஸ்பி வேலுமணி தாங்க அந்த இருபத்தி ஓரு நாட்களும் என்னை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாரு அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னு பாலாஜி பேச என்னது இப்படி பேசலாமா உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா போலீஸாரால் தேடப்படுகின்ற குற்றவாளிக்கு இருபத்தி ஓரு நாட்கள் அடைக்கலம் கொடுத்தாரா அண்ணன் எஸ்பி வேலுமணி அப்படின்னு அந்த கூட்டத்திலிருந்து முணுமுணுப்புகள்லாம் வர இதில் செய்யாத குற்றத்துக்காக ராஜேந்திர பாலாஜி அவர்களை கொலை குற்றவாளி போல போலீஸார் தேடினார்கள் அப்படின்னு ஒரு வகையாக சமாளிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி ஆனாலும் பாலாஜி ஏற்படுத்திய அந்த பீதி வேலுமணி முகத்திலிருந்து மறைய கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாகிடுச்சுங்க கொஞ்சம் வாய வச்சுட்டு சும்மா இருங்களேன் பாலாஜி அப்படிங்கிறது தான் ராராக்களுடைய முணுமுணுப்பாக இருக்குது எடப்பாடி கையில் லிஸ்ட் அதிமுக திக் திக் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் கையில் ஒரு முக்கியமான லிஸ்ட் இருக்குங்க அதை பார்த்து தான் மாவட்ட செயலாளர்கள் பலருமே பதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ராராக்கள் நம்முடைய கழுகார்கிட்ட என்னென்னா மதுரை மாநாட்டில் சரியாக வேலை பார்க்காத சில மாவட்ட செயலாளர்களுடைய லிஸ்ட்டு தான் தன்னுடைய கையில் வச்சுருக்காருங்க செப்டம்பர் பத்தாம் தேதி சென்னையில் நடக்க இருக்கக்கூடிய அடுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த லிஸ்ட்டையும் வாசிக்கவும் இருக்காரு எடப்பாடி இதை ஒட்டி சில பல அதிரடி நடவடிக்கைகளும் இருக்கலாம் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிப்பா இல்லை மாவட்டங்கள் பிரிப்பா அப்படின்னு எக்கச்சக்கமான குழப்ப ரேகைகள் அதிமுகவுடைய மாசேக்கள் முகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது ஸோ ஆட்டத்தை களைத்து ஆடும் மனநிலையில் எடப்பாடி இருக்கிறதால மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எக்கச்சக்கமான சரவடிகள் வேடிக்கலாம் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க திருவிழாக்கள் சமூகத்தின் இளைப்பாறல் அப்படின்னாரு மாபெரும் வரலாற்று ஆய்வாளரான ஐயா தோ பரமசிவன் அவர்கள் விடுமுறை தினமும் கூட ஒரு வகையில் பரபரப்பான வாசிகளுக்கு ஒரு திருவிழா தாங்க ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமையை திருவிழா போல குடும்பத்தோடு கொண்டாடுவோம் திங்கள் கிழமை அந்த பரபரப்பு செய்திகளுக்கு திரும்புவோம் தவறாமல் நம்முடைய விகடன் காணொலிகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இனிய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சினிமா அரசியல் முதலீடு விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க